ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை கடுமையான விமர்சகர் என்று சொல்லி ஊடகங்களால் சொல்லப்பட்டு வந்த அந்த நாட்டோட மிக முக்கியமான அரசியல்வாதி அந்த நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் அலெக்ஸே நவால்னி இன்னைக்கு உயிரோட இல்ல மர்மமான முறையில் அவர் சிறைச்சாலையில் உயிரிழந்திருக்கிறார் ஏற்கனவே பத்தொன்பது வருட சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது இவருடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கிறது புட்டின் தான் புட்டின் திட்டமிட்டு நடத்தியிருக்கிற ஒரு என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டு வருது அவரோட சடலம் கூட இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு காட்டப்படல உறவினர்கள்டையும் ஒப்படைக்கப்படாமல் இருக்கு அவர் உயிரிழந்தாரா இல்லையா இதை நம்பலாமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது என்று நவாலினிய மனைவி இன்றைக்கு ஊடகங்களுக்கு முன்னால வந்து சொல்கிறாங்க யார் இந்த அலெக்சே நவால்னி இவருக்கும் புட்டினுக்கும் இடையில இருந்த பகை என்ன இது உண்மையில புட்டின்க திட்டமிட்ட படுகொலையா இதை பற்றின பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை எதிர்க்கிறவங்க கடுமையாக விமர்சிக்கிறவங்க யாரா இருந்தாலும் நீண்ட காலம் அவங்க உயிரோட வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு கடைசிய பதிவான ஒரு மிக சிறந்த உதாரணம் தான் வேக்னர் படையிட தலைவர் பிரிகோசின் மரணம் அதுவும் ஒரு மர்மமான மரணம் இப்போ இந்த பட்டியலில் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிறவருடைய பேர் தான் அலெக்ஸே நவால்னி இவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் கடுமையான ஒரு விமர்சகர் ரெண்டாயிரத்தி ஏழாம் இருந்து தீவிரமான அரசியல் செயற்பாட்டில் இவர் ஈடுபட்டு வந்திருக்கிறாரு மில்லியன் கணக்கான மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் இவரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதுலையும் குறிப்பாக புட்டின் அரச என்ன நிறுவனங்களில் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவில் மோசடி செய்கிற விதம் அப்படின்னு சொல்லி வழி உலகத்துக்கு இவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பிச்சிருந்தார் மில்லியன் கணக்கான மக்களை இந்த மாதிரியான ஆவணப்படங்கள் போய் சேர்ந்திருக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் வர்த்தக நண்பர்கள் மிக பிரம்மாண்டமான மாளிகைகளை பரிசாலிக்கிறாங்கன்ற விஷயம் கூட அவரால் வெளிக்கொணரப்பட்டிருந்தது இந்த மாதிரி மக்களிட ஆதரவை இவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு ஆரம்பிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் புட்டின் வெற்றி அடைகிறாரு அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு மோசடி மூலமாக தான் புட்டின் இந்த வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரே தவிர இது மக்களிட ஆதரவால் வந்த வெற்றி கிடையாதுன்னு சொல்லி இவர் ஒரு மிகப்பெரிய அளவான கேம்பெயினை கொண்டு போகிறாரு இது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ரஷ்யா முழுக்க தீவிரமான மக்கள் போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வழி ஏற்படுத்தின சம்பவமாகவும் மாறியிருந்தது இதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுறாரு அதே வருஷத்தில் மக்கள் மத்தியில் இன்னும் அவர் பிரபலம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல ஒரு மோசடி வழக்கு வறுமையில சுமத்தப்படுது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் அமெரிக்க டொலரை மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது பதினாறு மில்லியன் ரூபல் இவரால் மோசடி செய்யப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்டு அஞ்சு வருட சிறை தண்டனை இவருக்கு அந்த நாட்டு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இது ஒரு சோடிக்கப்பட்ட வழக்கு அரசியல் பழிவாங்கல் தனக்கும் இந்த மோசடிக்கும் இடையில சம்பந்தமே கிடையாது இந்த மோசடி நடக்கவே இல்லை இந்த அளவு பெருந்தொகை தன்னட்ட இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாலும் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது எப்படி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவர் சில நிபந்தனைகளோட சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாரு அதுக்கான காரணம் என்னன்றது யாருக்குமே தெரியாது திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இவர் விடுவிக்கப்பட்டு வெளியிலிருந்த நிலையில புட்டினை எதிர்த்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வந்திருந்தார் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு இருக்கிற ஒரு அரசியல் தலைவராக அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டே வந்திருந்தார் ஆனால் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற மோசடி வழக்குகளை காரணம் காட்டி அவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் திரும்பவும் புட்டின் வெற்றி அடைகிறார் அலெக்சே நவாலினிட வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மறக்கவே முடியாத ஒரு வருடமாக இருந்தது அவர் இருந்து விமானம் மூலமாக மஸ்கோவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று மயக்கம் போட்டு விழுறாரு விமானம் அவசர அவசரமா தரையிறக்கப்பட்டு வைத்தியசாலையில நொவிச்சோக் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு விதமான ரசாயன தாக்குதலுக்கு இவர் உள்ளாகி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அது மருத்துவ அறிக்கைகளையும் உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த ரசாயன பதார்த்தத்தை பயன்படுத்துகிறதுக்கான அனுமதியை கொடுக்க வேண்டியது உத்தரவை பிறப்பிக்க வேண்டியது ரஷ்யாவில் இருக்கிற மிக முக்கியமான மூன்று உளவு அமைப்புகள்ட தலைவர்கள் இந்த மூன்று பேருமே புட்டினுக்கு கீழே செயற்படுறவங்க புட்டின் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு செயற்படக்கூடியவங்க புட்டினுடைய ஆலோசனையின்படி இவங்களோட உத்தரவின்படி தன் மேலே இந்த ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டதுன்ற குற்றச்சாட்டை அவர் முன் வச்சுருந்தார் ஆனால் ரஷ்ய அரசாங்கம் இதை நிராகரித்து வந்திருந்தது இதுக்கு பிறகு ஜெர்மனில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனக்கொரு உயிர் ஆபத்து இருக்குது அரசியல் ரீதியில் பழி வாங்கப்படலாம் என்றதை தெரிஞ்சு கொண்டும் கூட அவர் மொஸ்கோவுக்கு திரும்பியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மொஸ்கோவுக்கு திரும்பும் போது விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்படுறாரு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளை அவர் கடைபிடிக்கல என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதுக்காக ரெண்டரை வருட கடூளிய சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது அவர் கேட்கனவே நிபந்தனையில் விடுவிக்கப்படும் போது சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் போலீஸ் நிலையத்தில் போய் கையொப்பம் அடணும் ஆனால் ஜெர்மன்ல அவர் ஓய்வு கழிச்சு வந்தார் இல்லாட்டி இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வந்திருந்தார் என்று சொல்லி அவருடைய சட்டத்தரணிகள் சொல்லியும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை இவர் மொஸ்கோவுக்கு திரும்பினதுமே கைது செய்யப்பட்டாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேயும் இன்னும் ஏராளமான வழக்குகள் இவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருந்தது நீதிமன்றத்திலே நிபந்தனைகளை மீறினார்கள் என்று சொல்லி அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த சிறை தண்டனை ஒன்பது வருடங்களாக அதிகரிக்கப்பட்டிருந்தது இதை தவிர தீவிரவாத அமைப்புகளை உருவாக்குனார் அந்த அமைப்புகளுக்கு அதிகமான நிதியுதவி என்று சொல்லி இன்னமொரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இதுக்கு மேலதிகமாக பத்தொன்பது வருட சிறை தண்டனையும் கூட இந்த அலக்சி நவாலினிக்கு விதிக்கப்பட்டிருந்தது இது எல்லாமே அரசியல் ரீதியில் பழிவாங்கல் செயற்பாடுதான் என்று சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிவாரது பார்க்க முடியுது இப்படி சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு பிறகு அலெக்சி நவால்னி சம்பந்தமான கதையே இருக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்ற தகவல் யாருக்குமே தெரியாமல் இருந்தது சொல்ல போனால் சில நாட்கள் அவர் காணாமல் போயிருந்தார் என்று சொல்லி கூட சொல்லப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு பிறகு அவர் ஒரு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாரு என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது மாஸ்கோவிலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாரு கொடூரமான முறையில் துன்புறுத்தல்கள் இந்த சிறைச்சாலையில் நடக்குது வாரதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு வருது இப்படியான ஒரு சிறைச்சாலையில தான் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாரு அவர் உயிரிழந்திருக்கிறதா சிறைச்சாலையால ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம்தான் நவாலினிக்கு திடீரென்று சொல்லி உடல் நல குறைவு ஏற்பட்டிருந்தது திடீரென்று மயங்கி விழுந்தார் அதுக்கு பிறகு உயிரிழந்தார் அவருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுமே தோல்வி அடைஞ்சிருக்கு மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் தான் நவால்னி உயிரிழந்திருக்கிறாரு ஆனால் அவரோட மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட்டு வாராங்கன்ற ஒரு அறிக்கையை இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் வெளியேற்றிருந்தாங்க ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நம்பவே முடியாது என்று சொல்லி அவருடைய உறவினர்கள் ஆதரவாளர்கள் இப்போ வரைக்கும் சொல்லி வராங்க நபால்நீடு அம்மா அந்த சிறைச்சாலைக்கு போகிறாங்க சடலத்தையாவது பார்க்கறத நோக்கமாக கொண்டு அவங்க போகிறாங்க ஆனால் அந்த சடலத்தை பார்க்கவே முடியலை முதல் கட்ட பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு ரெண்டாம் கட்டமாகவும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டியிருக்கு இதுக்கு பிறகுதான் சடலத்தை ஒப்படைக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆதாரங்களை மறைக்கிறதுக்காக சடலம் கொடுக்கப்படாமல் இருக்கு என்ற குற்றச்சாட்டையும் கூட அவருடைய ஆதரவாளர்கள் முன்வைக்கிறாங்க நவாலினிட மனைவி சொல்கிறாங்க இதை நம்புறதா இல்லையான்னு சொல்லியே எனக்கு தெரியாம இருக்கு இந்த சம்பவம் உண்மையா இருந்தா அவர் உயிரிழந்திருக்கிறது உண்மையா இருந்தா இதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது புட்டின் தான் புட்டினையும் அரசாங்கத்தையும் நம்பவே முடியாது என்று சொல்லி நவால்னிட மனைவி இன்னைக்கு ஊடகங்களுக்கு சொல்லி இது மட்டும் கிடையாது சர்வதேச நாடுகளும் இது சம்மந்தமான கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்திருக்கு இப்போ ஐரோப்பிய ஒன்றியமும் ஐக்கிய நாடுகள் சபையும் கூட இது சம்மந்தமாக சுயாதீன விசாரணை என்று சொல்லி வலியுறுத்தி இருக்குது மற்ற நாடுகளும் கூட அமெரிக்கா பிரிட்டன் மற்ற பல நாடுகள் இது சம்மந்தமான தங்களோட கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கு ஆனால் ரஷ்யா தெளிவாக சொல்கிற ஒரு பதில் என்னன்னு சொன்னால் இந்த நாடுகள் மருத்துவ பரிசோதனை அரைக்க கிடைக்கிறதுக்கு முதல்லையே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இதெல்லாமே போலியான குற்றச்சாட்டுக்கள் உடற்கூராய்வு அறிக்கை கிடைச்சதுக்கு பிறகுதான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமே தவிர முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வர முடியாது இந்த குற்றச்சாட்டுக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட வெளி விவகார அமைச்சால ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இப்போ நவாலிட ஆதரவாளர்கள் சொல்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு அழகான ரஷ்யாவை கட்டியெழுப்புறதுக்காக கனவு கண்ட ஒரு மக்கள் நாயகன் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் தான் நவால்னி அவர் இன்றைக்கு புட்டினால திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதா அந்த ஆதரவாளர்கள் சொல்றாங்க புட்டினை கடுமையான முறையில எதிர்த்து விமர்சனம் செய்து மர்மமான முறையில் உயிரிழந்தவங்க பட்டியலில் இப்போ புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிற பெயர் தான் அலெக்சியே நவால்னி ஆனால் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிற கடைசி பெயரா இது இருக்குமான்றது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்